ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರ? ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. ವಿ ವಿಲ್ ಪುಟ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ದಟ್ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கண் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அம்மா விடியற்காலை 2 மணிக்கெல்லாம் எழுந்து ஆலயத்தை வலம் வந்து இந்த புத்தாண்டு பலனாக சொன்ன செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் அம்மா அருவாக்கி சொல்லும்போது இந்த 4 கிழமை நேரம் வருடம் இவைகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இது வந்து கடவுள் வந்து இந்த வருஷம் இந்த ஆண்டு இந்த பலன் அப்படிலாம் சொல்றது கிடையாது, நீங்களே அதை வகுத்து கொண்டீர்கள். அடுத்தது கடலுக்கு போனீங்கன்னா இல்லாத குப்பையெல்லாம் கடல்ல போய் கொட்டி அங்கு வாழக்கூடிய நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களை எல்லாம் நம்ம அழித்து விடுகிறோம். அதனால இந்த உலகம் அழிகிறது என்றால் மனிதனுடைய அக்கிரமத்தாலும் அசுத்தத்தாலும் தான் உலகம் அழியுமே தவிர இயற்கைக்கு எப்போதும் மனிதனுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறதே தவிர மனிதன் தான் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்தது இந்த ஆண்டில் சென்ற ஆண்டை விட மழையும் உண்டு அழிவும் உண்டு, மழைக்காக மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆண்டு ஒரு பக்கம் மழை பெஞ்சு அழிச்சிடும், ஒரு பக்கம் மழை பெய்யாம அழிச்சிடும். அதனால மழை வந்து என்ன செய்யும், ஒரு பக்கம் நல்ல மழை பெய்ஞ்சு வெள்ளப்பெருக்கு எடுத்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு பக்கம் மழையே பெய்யாம பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது பனியாலும் பனிக்கட்டியாலும் மனிதனுக்கும் விமானத்துக்கும் அழிவு உண்டு. விஞ்ஞானத்தில் என்ன செய்வது என்று யோசித்து யோசித்து இயற்கையை அடக்கி செயற்கையாக செய்ய வேண்டியுள்ளது. அடுத்தது வானத்தில் சிறிய பறவைகள் முதல் பெரிய பறவைகள் வரை பறக்கின்றன. சிறிய பறவைகள் அதிகம் நேரம் பறக்கும், ஏன்னா உடல் எடை குறைவாக இருக்கிறதுனால அதில் அதிக நேரம் பறக்கும். பெரிய பறவைகள் அதிக நேரம் பறக்காது. அதுபோல மனித பிறவியிலும் இனவெறி பணவெறி என்ற வித்தியாசம் உண்டு. அடுத்தது முக்கியமாக தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெற்ற பிள்ளைகள் பெரும்பாலும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. அடுத்தது மனித இனம் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. இவ்வாண்டு சென்ற ஆண்டை விட மோசமான ஆண்டாக இருக்கும். இது ரொம்ப வருத்தமான செய்தி தான். இருந்தாலும் அம்மா சொன்னா நம்ம கேட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அம்மா சொல்லிட்டாங்க மோசமான ஆண்டா இருக்குன்னு. எந்த ஒரு வியாபாரத்திலையோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலையோ கவனமா இருக்கணும், கவனமாக அடியெடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல வரணும். ஏன்னா அம்மா இந்த ஆண்டை மோசமான ஆண்டாக குறிப்பிட்டுள்ளது. அடுத்தது தர்மம் செய்வது தெய்வ பக்தி இவைகள் தான் மன அமைதியை கொடுக்கும். மனசுக்கு அமைதியை கொடுக்குது தெய்வ பக்தியும் தர்மம். தர்மம் அதர்மமாக மாறக்கூடாது. பணத்தை எவ்வளவு சேர்த்த போதும் போதும் என்ற மனம் வராது. உணவுக்கும் உழைப்புக்கும் மதிப்பு உண்டு. பணம் எவ்வளவு சேரட்டும், அது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மற்றவங்களை பார்க்கும்போது, சார் சாப்பாடு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டோம் சார். ஆனால் சாப்பாடு போடுங்க, சாப்பிட்டு அப்பா போதும்பா சாப்பாடு போதும் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமா சாப்பிட்ட ருசியாக சாப்பிட்டேன்னு அந்த போதும் என்ற மனம் எப்போ வரும்னா உணவை உண்ணும்போது மட்டும்தான் வரும். அதனால பணத்துக்கு நாம அதிக மதிப்பு கொடுக்க கூடாது. ஒரு பறவை மாமரத்தில் கூடு கட்டினால் என்னாவது, மருந்து அடித்து அறுவடை செய்யும்போது அழிந்துவிடும்.
அதுபோல மனிதன் இடம் பொருள் ஏவல் அறிந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எந்த ரூபத்திலும் அழிவு உண்டாக்கும், கூட இருப்பவனே அழித்து விடுவான். நம்ம கூட நண்பர்களாக பழகுவர்களே நம்மை ஏமாற்றி விடுவார்கள். பசி வந்திட பத்தும் பறந்து விடும் என்பார்கள். எஜமான் யமனாக மாறுவான். எஜமான் கூட சில சமயங்களில் பண விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது இவன் எஜமான் எஜமான் நம்பின்னு இருப்பான், கடைசியில் அவனை ஏமாற்றி விடுவான். இயற்கை தான் கடவுள், நம் நினைவுகள் தான் நமக்கு அழிவை உண்டாக்கும். இயற்கை தான் கடவுள், இயற்கை வழிபாட்டினால்தான் தாய் தெய்வ வழிபாடு என்ற ஆதிபராசக்தி வழிபாடே தோன்றியது என்று வரலாறு கூறுகிறது. இயற்கையை தான் முதல்ல மனுஷன் வழிபட்டான், பிறகுதான் ஒரு தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தான். அதுவும் முதல் முதல் மனிதன் வழிபாடு ஆரம்பித்தது தாய் தெய்வமாகிய ஆதிபராசக்தியை தான் தெய்வமாக வழிபட்டான். இயற்கை தான் மண்பாண்ட மண்ணில் உற்பத்தியாகி மண்ணிலேயே அழிந்து விடுவது போல, எப்படி ஏன் என்று மூளை வேலை செய்வதாலேயே பல நோய்கள் உண்டாகின்றன. உள்ளத்தையும் ஆன்மாவையும் பக்குமாக பக்குவப்படுத்த வேண்டும். மனிதன் பொறாமையில் அழிவை தேடிக்கொள்கிறான், பாகம் வேஷமாக மாறிவிட்டது. பொறாமை என்னும் தீ இருந்தால் அவனையே அது அழிந்துவிடும். இருசக்கர வண்டியிலும் நடைபாதையாக சென்றாலும் அழிவு உண்டு, ஜாக்கிரதையா இருக்கணும். பைக்கில் போறவங்களை பார்த்தா இப்பெல்லாம் ரொம்ப இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சந்து பொந்தெல்லாம் போறாங்க. ஒரு ரூல்ஸே கடைபிடிக்கிறது கிடையாது, போறவெல்லாம் ரைட் சைட்ல தான் போறாங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட். மழை ஒரு பக்கம் அதிகமாக பெய்து அழிவை உண்டாக்கும், ஒரு பக்கம் குறைவாக பெய்து விவசாயத்துல 3 மாசத்துல என்ன பயிர் வைக்கலாம், 2 மாசத்துல என்ன பயிர் வைக்கலாம், 1 மாசத்துல என்ன பயிர் வைக்கலாம்ன்ற ஒரு நிலைமை ஏற்படும். இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும், அப்பதான் இயற்கை நமக்கு நன்மை செய்யும். அடுத்தது சர்க்கரை வியாதியால் எல்லா சத்துக்களும் குறையும், அளவோடு வாழ வேண்டும், ஆசபாசங்களை விட முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது இயற்கையில் உருவாகும் கல் அம்மனாகவும் சிவனாகவும் மாறுகிறது, அதுபோல மனிதனும் தெய்வமாக மாறலாம். பாருங்க, நல்ல அருமையான கருத்து. இயற்கையால் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு கல் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சிலையாக மாறுகிறது. அதே போல 1000 கோடி கணக்கான மக்களில் தெய்வமாக மாறக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். அதனால நாம் வந்து மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதர்கள் மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும். கூட்டம் சேர்த்து குழப்பத்தை உண்டாக்க கூடாது. அடுத்தது சில பிள்ளைகள் வந்து படிக்கலாம், சில பிள்ளைகள் படிக்காது, சில பிள்ளைகள் அருமையா படிக்காது. எப்படிலாம் இந்த மார்க் வாங்குதுன்னு நினைக்கலாம். 200 பேர் 199 கூட வாங்குவான், 200 பேர் 198 கூட வாங்குவான். சிலது சிக்கனமா 30 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு போவோம். அதனால பிள்ளைகள்ல பல விதமா இருக்கலாம். அந்த படிப்புலாம் சிறந்த படிப்பு கிடையாது. தாய் தந்தையிடம் வீட்டில் படிக்கக்கூடிய படிப்பு தான் பிள்ளைகளுக்கு சிறந்த படிப்பு என்று அம்மா அறிவாக்கில் கூறியிருக்கிறார்கள். வீட்டில் வளர்க்கும் பசு பாசமாக இருக்கும், அதே வீட்டில் பாம்பை வளர்த்தால் கடிக்கத்தான் செய்யும். எதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். காலம் கடக்கும் போது ஆன்மா அழிவை தேடிக்கொள்கின்றது. புது புது விஞ்ஞானத்தால் அழிவு உண்டு. பெட்ரோல் டீசல் இவற்றால் அழிவு உண்டுன்னு சொல்லியிருக்கு. பெட்ரோல் டீசல் அதை விட அழிவு உண்டாகும். செயற்கை உரத்தால் உற்பத்தி செய்யும் காய்கறிகளால் அழிவு உண்டு. அவனவன் மொழிகளில் பேசி வியாபாரம் செய்வது போல பஞ்சமா பாதகங்களையும் செய்கிறான். ஆன்மாவில் சுத்தம் இல்லை. பேசுவதில் பல விதம் உள்ளது. கோபத்தில் நல்ல கோபம் உள்ளது, கெட்ட கோபம் உள்ளது. கோபத்தை அடக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி பூஜை எல்லாம் மக்களுக்காக செய்ய வேண்டியதுன்னா, உண்மையில இன்னைக்கு விடிய கால 72 வயசு ஆகுது அவங்களுக்கு. 43 வருஷம் இதோட 43வது வருஷமா இந்த ஆன்மீகத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மாவை உழைத்து கொள்கிறது. ஆன்மாவை உடல் உழைக்குதோ இல்லையா,
அந்த ஆன்மாவை அந்த ஆதிபராசக்தி ஆட்கொண்டு அவ்வளவு ஆன்மா மக்களுக்காக இந்த பாமர மக்கள் ஆன்மீகத்தில் நீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எதுன்னா மேல்மருவத்தூரை பத்தி பேசும்போது எல்லா கோயில்களிலும் பக்தி இருக்குது, தெய்வம் இருக்குது, பக்தி இருக்குது, எல்லாம் செய்யுது. ஆனா மருவத்தூரை மாதிரி ஒரு பாமர மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி எங்கேயும் கிடையாது. அமைதிக்கும் நிம்மதிக்கும் வழி உண்டு. கை எங்கவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அது போல தர்மம் செய்யாவிட்டாலும் ஆன்மீகத்துல பலன் கிடையாது. தெய்வத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது தூங்கும் போதும் நினைவுகள் வரும், நரம்பு மண்டலம் இளமை கால சேகரித்து வைத்துக் கொள்ளும். அடுத்தது ஆறு மழை காலத்தில் மணலை சேர்த்து அடியில் மழை நீரை சேகரித்து கொடுக்கிறது, தண்ணீரும் பணமாக மாறியது. ஆறுல தண்ணி எப்படி உற்பத்தி ஆகுது? மழை வரும்போது அடித்து வரக்கூடிய வெள்ளத்தை எல்லாம் சேகரித்து இது சேர்ந்து 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 தண்ணியை உள்ள அனுப்புது. மழை வெள்ளம் வரும்போது ஆற்றில் இருக்கக்கூடிய மணல் சேர்ந்து சேர்ந்து படிவங்களாக மாறி அந்த தண்ணி எல்லாம் உள்ள பூமிக்குள்ள அனுப்பி சேகரித்து, அதனால்தான் மணலை அதிகமாக வாரக்கூடாது. அடுத்தது தண்ணீரும் பணமாக மாறிவிட்டது. தண்ணீர் இன்னைக்கு பாட்டில் பாட்டிலாக நம்ம வாங்கி குடிக்கிறோம், இது பார்த்தீங்களா, இந்த பாட்டில் எல்லாம். அப்போல்லாம் எங்கே தண்ணி வாங்கி, எங்கே தண்ணி கிடைக்குதோ அப்போல்லாம் கால்வாயில் ஓடனா கூட எடுத்து குடிக்கலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஆற்றுல ஓடனா எடுத்து குடிக்கலாம். இப்போல்லாம் பாட்டில் தவிர வேறு எந்த தண்ணியையும் குடிக்கவே முடியாது. பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. அம்மா தான் சொல்லினே இருக்குது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடு, பெண்களுக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் ஆன்மீகத்தில் கொடுன்னு. அடுத்து இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான். எத்தனை வசதிகள் வந்தாலும் இயற்கை வசதி போல் இருக்காது. மனதை ஒருமுகப்படுத்தினால் ஆன்மா அடிமையாகிவிடும். அழிவு ஏற்படும் போதுதான் அவனவன் செய்த பாவம் வெளியில் வரும். அறு சுவைகளையும் ருசிக்கும் போதுதான் அதன் ருசியை உணர முடியும். இது உப்பு, இது புளிப்பு, இது காரம், இது உவர்ப்பு அப்படின்னு அந்த அறு சுவையே நம்ம ருசிச்சு பார்த்தாதான் தெரியும். அதுபோல தெய்வத்தை நினைத்து ஒருமுகப்படுத்தும் போது தான் தெய்வத்தை உணர முடியும். உழைப்பும் தர்மமும் இருந்தால்தான் அமைதி இருக்கும். உங்க குடும்பம்லாம் ரொம்ப சந்தோஷமா அமைதியா வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கர்நாடக மாநில பக்தர்கள் சார்பில் 711 பேருக்கு அருள் திரு அம்மா அவர்கள் வழங்கினார்.